ஆல் அண்டர் ஒன் ரூஃப்ல நிறைய திங்ஸ் நான் ஹாப்பியா ஷாப்பிங் பண்ணிட்டேன். ஜாலியா வேலவன் ஸ்டோர்லயும் ஷாப்பிங் பண்ணிட்டு போங்க. ஹாப்பி ஷாப்பிங். வேலவன் ஸ்டோர்ஸ், உஸ்மான் ரோட், டி நகர், சென்னை மற்றும் தூத்துக்குடி. தமிழகத்தினுடைய சூழல் கடந்த இரண்டு நாட்களாக பரபரப்பாக சென்று கொண்டிருக்கிறது. தமிழகத்தினுடைய முன்னாள் அமைச்சர் இப்போது அவருடைய இலாக்கா வேறு அமைச்சர்களுக்கு மாற்றப்பட்டிருக்கிறது. அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டு அவருடைய உடல்நிலை காரணமாக மருத்துவமனையில் இருக்கார். இந்த கைதுக்கு விசாரணைக்கு மாநில அரசை நடத்துபவர்கள், மாநிலத்தினுடைய முதலமைச்சர் மற்றும் திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் கூட்டணி கட்சிகள் எல்லாம் சேர்ந்து கண்டன அறிக்கை கொடுப்பது, கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்துவது, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரமும் பாரதிய ஜனதா கட்சியை மத்தியில் இருக்கக்கூடிய பிரதமரை ஏதோ இதற்கெல்லாம் ஒரு குறிப்பிட்ட அரசியல் கட்சிதான் காரணம் என்கின்ற ரீதியிலே மக்கள் முன்பாக தவறான கருத்துக்களை பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். மாநிலத்தினுடைய முதல்வர் எங்களை யாரும் மிரட்டி பார்க்க முடியாது, பணிய வைக்க முடியாதுங்கிறார். அவர் மத்திய பாஜக அரசை சொல்றாரா இல்ல தீர்ப்பு கொடுத்த உச்சநீதிமன்றத்தை சொல்றாரான்னு புரியல. அப்படி சொல்றதா இருந்தா உச்சநீதிமன்றத்துக்கு போய் எங்களை யாரும் மிரட்ட முடியாது, எங்ககிட்ட யாரும் விசாரணை பண்ண முடியாது அப்படின்னு அவங்க நேரடியாகவே சொல்லலாமே. அதை விட்டு விட்டு அரசியல் ரீதியாக எப்படியாவது பாரதிய ஜனதா கட்சி மேல பழி சுமத்த முடியுமான்னு பாக்குறாங்க. இதே மாநிலத்தினுடைய முதலமைச்சர் கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணி பார்க்கணும். அவர் பேசினதெல்லாம் ஆடியோ வந்துட்டு இருக்கு. இன்று அமைச்சரை தொந்தரவு செய்தார்கள், நிர்பந்தப்படுத்தினார்கள், துன்புறுத்தினார்கள். சரி, கரெக்ட், அவர் எந்த தப்பும் பண்ணலன்னு எங்காவது சொல்லியிருக்கீங்களா? அவர் குற்றமற்றவர். திரு செந்தில் பாலாஜி அவருடைய அமைச்சராக இருந்த காலத்தில் எந்த தவறும் செய்யவில்லை என்று மாநிலத்தினுடைய முதலமைச்சரால் சொல்ல முடியுமா? ஆக ஒருபுறம் இதற்கு முன்பாக நடந்தது, இதற்கு முன்பாக நீங்கள் திரு செந்தில் பாலாஜி அவர்களை பற்றி பேசியது, இதெல்லாம் இந்த சினிமா படத்தில் வர்ற மாதிரி, இதெல்லாம் நீங்க தானவா அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்கு. ஆக அமலாக்கத்துறை விசாரணை என்பது உச்சநீதிமன்றத்தால் அறிவுறுத்தப்பட்டு அங்கே ஒரு டைரக்ஷன் கொடுக்கப்பட்டு அதன்படி நடந்து கொண்டிருக்கிறது. முழுமையாக விசாரணைக்கு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டியது சம்பந்தப்பட்ட நபர்களுடைய கடமை. அந்த விசாரணையை நேர்மையாக முறையாக நடத்துவதற்கு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டியது மாநில அரசாங்கத்தினுடைய கடமை. இவற்றையெல்லாம் விட்டுவிட்டு இருக்கின்ற கூட்டணி கட்சிகளுக்கெல்லாம் ஒன்னா சேர்ந்து வாங்க, எல்லாம் ஒரே மேடையில் ஒன்னா நிற்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதுன்னு சொல்லிட்டு மக்களை திசை திருப்பதற்காக இந்த நாடகத்தை எல்லாம் இங்கு நடத்த வேண்டாம். மக்கள் அதை நம்ப போவது இல்லை. கடந்த இரண்டு ஆண்டுகளாக பல்வேறு நேரங்களில் பாரதிய ஜனதா கட்சி இந்த அரசாங்கத்தில் எப்படியெல்லாம் ஊழல் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது, லஞ்சம் வாங்கிட்டு இருக்காங்க அப்படிங்கறத சொல்லிட்டே இருக்கும். எது கேட்டாலும் அமைச்சர் செந்தில் பாலாஜி ஆதாரம் இருக்கான்னு கேட்டிருந்தார். இப்ப ஆதாரத்தை கொண்டு வந்துட்டு விசாரணை நடத்துறாங்க. ஐயோ துன்புறுத்துறீங்க, ஐயோ எங்களை மிரட்ட பாக்குறீங்களான்னு கேக்குறாங்க. அவர் கேட்ட ஆதாரம் எல்லாம் அமலாக்கத்துறை வச்சிருக்கும். அதனால அந்த ஆதாரத்துக்கு அவரோட பதிலை நீதிமன்றத்தில் அவர் சமர்ப்பிக்கலாம். இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடிமகனுக்கும் இருக்கக்கூடிய சட்ட ரீதியான உரிமை அவருக்கும் இருக்கிறது. இம்மாதிரி நடவடிக்கைகளை தடுத்து நிறுத்தி விடலாம். யார் எந்த குற்றம் செய்திருந்தாலும் யாரும் எதுவும் செய்ய முடியாது என்கின்ற மனப்பாங்கிலிருந்து தமிழகத்தினுடைய முதலமைச்சர், அவருடைய அமைச்சரவை சகாக்கள் முதலிலே வெளியே வர வேண்டும். குற்றம் செய்பவராகட்டும், குற்றம் செய்பவருடைய மாம, மச்சா, மாப்பிள்ள யாராக இருந்தாலும் சட்டப்படி அவர்கள் எதை எதிர்கொள்ள வேண்டுமோ அதை எதிர்கொண்டுதான் ஆக வேண்டும். அதை விடுத்து நடவடிக்கை விசாரணைன்னு வந்தா இது அரசியல் உள்நோக்கம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா, இது நடவடிக்கை எடுக்கிறது
வெறும் கட்சியோ ஆட்சியோ கிடையாதியோ ஆட்சியோ கிடையாது. இந்த இடத்துல நடவடிக்கை எடுத்திருப்பது நீதிமன்றம். சட்டத்தின் ஆட்சி நடைபெற வேண்டும் என்பதுதான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கொள்கை நடவடிக்கை. மத்திய உள்துறை அமைச்சர் சென்னைக்கு வரும்போது கரண்ட் கட்டானது இதனால தான் வந்து பழிவாங்கும் நோக்கில் வந்து பண்ணலாம்னு சொல்லிட்டு கரண்ட் கட் பண்ணதுக்கு அமலாக்கத்துறை நடவடிக்கை எடுக்கிறாங்களா? இது என்னங்க இது? அதாவது இந்த மொட்டை தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போடுற மாதிரி இந்த திமுக காரங்களுக்கே சம்பந்தம் இல்லாம பொய் பேசுறங்கிறது தான் பழக்கம். கரண்ட் கட் ஆன உடனே நாங்க சொன்னோம், ஒரு உச்சபட்ச பாதுகாப்பில் இருக்கக்கூடிய நாட்டினுடைய உள்துறை அமைச்சர் வராருன்னு சொன்னா அந்த ரூட்டு சம்பந்தப்பட்ட காவல்துறை மின்சாரத்துறை எல்லாரும் சேர்ந்துதான் அதை வந்து உட்கார்ந்து அதுக்கு முன்பாக ஒரு ஒரு கூட்டம் ஒன்று நடத்துவாங்க. பாதுகாப்பு சம்பந்தமான ஒரு கூட்டத்தை நடத்துவாங்க. எல்லா அதிகாரிகளும் அதில் இருப்பாங்க, எல்லா துறையை சேர்ந்தவங்களும், அது கார்ப்பரேஷன் ஆகட்டும் போக்குவரத்து துறையாகட்டும் பாதுகாப்பு கொடுக்குற காவல்துறை எல்லாம் சேர்ந்து. அப்போ டெக்னிக்கல் ஃபால்ட்டுன்னு சொன்னீங்க, சரி டெக்னிக்கல் ஃபால்ட்டு, ஆனால் எங்களுக்கு சந்தேகம் இருக்குன்னு நாங்கள் சொன்னோம். அப்போ கரண்ட் கட்டுங்கிறது அமலாக்கத்துறை நடவடிக்கை அப்படின்னா ஒவ்வொரு நாளும் கரண்ட் கட்டு திருப்பி ஆரம்பிச்சிருக்கீங்களே, அந்த மக்கள் எல்லாம் நீ என்ன பிரச்சனையை பண்ணுறது? இப்போ டிஎம்கே பயிற்சியில் மாநில தலைவர் அண்ணாமலை வந்து ஒரு லிஸ்ட் போட்டார், அதில் வந்து நிறைய பேர் இருப்பாங்க, அடுத்த நகர்வு எப்படி இருக்கு? அது தொடர்பாக மாநிலத்தினுடைய தலைவரே வந்து அடுத்த ஃபைல் நான் வந்து டிக்ளேர் பண்ண போகிறேன்னு சொல்லியிருக்காரு, அதனால் அந்த அறிவிக்கட்டும். சிதம்பரம் வந்து கலைஞருடைய நூற்றாண்டு விழாவில் 300 ஆண்டுகளில் ஒவ்வொரு நபருக்கும் ஒரு ஆசை இருக்கும், அந்த ஆசையை சொல்லியிருக்காரு, தாராளமா ஒரு ஆசையை சொல்லிக்கலாம், அவ்வளவுதான். ஒன்று மண்டலத்தில் திமுகவினுடைய பலத்தை அதிகரிக்கிற அளவுக்கு நடவடிக்கைகள் நீங்க எல்லாரும் உள்ளாட்சி தேர்தல பாத்துட்டு இருந்தீங்கல்ல, இந்த உள்ளாட்சி தேர்தல் இங்க எப்படி நடந்ததுன்னு பாத்தீங்கல்ல, ஒவ்வொரு வீட்டுக்கும் கொலுசு ஹாட் பாக்ஸ் எப்படி வந்து வெள்ளை மாதிரி கொண்டு வந்து கொடுத்தாங்கிறத பாத்தீங்க. ஏன் என்னோட தொகுதியில ராமநாதபுரத்துல தேர்தல் அன்னைக்கு காலையில நாங்க பதிவு பண்ண புகார் எல்லாம் கூட இருக்கு, கல்யாண மண்டபத்துக்குள்ள 1000 கணக்கான நபர்களை வச்சுட்டு கரூர்காரங்க ஓப்பனா பணம் கொடுத்தாங்க, வீடியோ எடுத்த எங்க கட்சிக்காரங்களை, அது இன்னும் கூட லைவ் இருக்கும், வீடியோ எடுத்தவங்களை பார்த்து எடுத்துக்கோ, என்ன வேணா பண்ணிக்கோ, இப்படிதான் மிரட்டினாங்க. அதனால இதனால நாங்க கட்சி அமலாக்கத்துறை போகலைங்க. அமலாக்கத்துறை போனதுக்கு காரணம் நீதிமன்ற நடவடிக்கைகள், அவர் முன்னால செஞ்சது இதெல்லாம் நாங்க சொல்லலைங்க. இன்றைய முதலமைச்சர் அன்று பேசி இருக்கிறார், அதை கேட்டாவே தெரியும் அவர் என்ன பண்ணியிருக்காரு. மத்திய அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு துறைகளும் அவர்கள் சுதந்திரமாக இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள், அந்த துறைகளுக்கும் கட்சிக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. அதனாலதான் சொல்றோம், அரசியல் ரீதியான பழிவாங்க நடவடிக்கைனா அரசியல் கட்சிக்கு நடவடிக்கைக்கும் துறைகளுடைய நடவடிக்கைக்கும் எந்த சம்பந்தம் இல்லை. அந்த துறைகள் அவர்களுக்கு கிடைக்கின்ற ஆதாரங்கள், அவர்களுக்கு கிடைக்கின்ற ஆவணங்கள், சந்தேகத்தின் அடிப்படையில் விசாரணை, கிடைக்கின்ற ஆதாரங்களை வைத்து வழக்கு, இதுதான் அவர்களுடைய நடவடிக்கை. அதனால இதுக்கும் அரசியல் கட்சிக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. இப்போ நாம் தமிழர் கட்சி சீமான் சொல்லும் போது எல்லா துறையும் பொதுத்துறை இந்த மாதிரி அமலாக்கத்துறை ஐடி துறை எல்லா துறையும் அவங்க போங்க போறாங்க, இது மாதிரி ஜனநாயக நாடா இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ஜனநாயக நாடு அப்படிங்கிறது திரு சீமான் அவர்கள் இப்போது பார்த்து கொண்டிருக்கின்ற அல்லது அவர் பேசுகின்ற அவருடைய அத்தனை உரிமைகளும் பாதுகாக்கப்பட்ட ஒரு நாடாக இந்த நாடு இருக்கு. எந்த இடத்துலையும் அவர் எப்படியெல்லாம் என்னவெல்லாம் பேசினாரோ அந்த பேச்சுரிமைக்கு உட்பட்டு அவருக்கு இருக்கிற உரிமை அவர் அனுபவிச்சுட்டு தான் இருக்காரு. யார் தவறு செய்தாலும் சட்டத்தின்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது இந்த நாட்டினோட சட்டம். அதைத்தான் மத்திய அரசாங்கத்தினுடைய துறைகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் தவறு பண்ணலை, குற்றமற்றவர்கள் வேணும்னு பண்ணுறாங்கன்னா ஒரு பொய் வழக்கை எப்படி ஒரு சாதாரண குடிமகன் எதிர்கொள்ள வேண்டுமோ அந்த மாதிரி நீங்கள் எதிர்கொள்றதுக்கான அத்தனை வாய்ப்புகளும் இருக்குது. அதுதான் இந்த நாட்டினுடைய ஜனநாயகம்.
இப்போ ஓவால வந்து திமுக மட்டுமே சொல்றாங்க, மற்ற கட்சிகள் மேலேயே அமலாக்கத்துறை போறது இல்லைங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க. எந்த யாரு தப்பு பண்ணாங்களோ அவங்க கிட்ட போவாங்க சொல்லியிருந்தாரு. ஏன் பல பேசுவோம் நீண்ட பட்டியல சொல்லியிருந்தாரு. இந்தியா போறாம இப்ப சுந்தர பகுதியில் மட்டும்தான் பண்றாங்களா, பாஜக ஆளும் மாநிலங்கள் அது பண்றது இல்லையா அப்படின்னு நீண்ட பட்டியல சொல்லியிருந்தாரு. பாஜக ஆட்சி செய்கின்ற மாநிலங்களில் கூட நிறைய நேரங்களில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிர்வாகிகளே இந்த நடவடிக்கைக்கு ஆளாயிருக்காங்க. பண மதிப்பிழப்பு நடவடிக்கையின் போது, அதற்கு பின்பாக நடவடிக்கையின் போதும் கூட பல்வேறு இடங்களில் எந்த இடத்துலையும் தவறு செய்தவர்கள் பாரதிய ஜனதா கட்சி காரணத்தால் எங்கேயும் நடவடிக்கை எடுக்காமல் இல்லை. யார் தவறு செய்தாலும் அது நடவடிக்கை எடுக்கிறாங்க. செந்தில்பாலாஜி மேலே தமிழக முதல்வர் இவ்வளோ அக்கறை எடுத்துக்கிறார், கனிமொழி கைது செய்த கூட்டம் கூட இவ்வளோ அக்கறை எடுத்துக்கிறாங்க, அதை எப்படி பார்க்குறீங்க? அதனால தான் சொல்கிறோம், அவர் வந்து முதல் குடும்பத்துக்கு நெருக்கமானவராக இருக்கிறாரு, முதல்வருக்கு மனசுக்குள்ள ரொம்ப நெருக்கமாக போயிட்டாரு. ஒரு காலத்தில் முதல்வர் திட்டினவர் எப்படி அவர் மனசுக்குள்ள அவ்வளவு தூரம் போனார் அப்படிங்கிறத அமைச்சர்கிட்ட கேட்டு தான் சொல்லணும், எங்களுக்கு எப்படி தெரியும்? அது சம்பந்தம் என்ன வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.